ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், எனது சதையே உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன், நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்று வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைத்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ரொம்ப நாளாச்சு கீழே இறங்கி வந்து பேசி. நீ கொஞ்சம் வித்தியாசமாக இருப்போமே, இது நல்லது தானே வாழ்க்கையில். கேமரா ஃபோக்கஸ்டியா? ஏன்னா அதை ஒளி பதிவு செய்யணும், அதனால தான் கேட்குறேன். இன்றைக்கு வந்து நான் மூன்று வாசகத்தையும் தொட்டு பேச போகின்றேன். முதலாவது வாசகத்தில் ஞானத்தை பற்றி பேசுகின்றார் ஆண்டவர். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஞானம் இருக்கிறதா? ஞானம் இருக்கிறதா இல்லையா? இருக்குதா? ஐயோ, ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக எல்லாத்துக்கும் கல்வி திறன் இருக்கிறது. எல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்படியே ரொம்ப படிக்காதனாலும் கொஞ்சமாவது படிச்சிருக்கிறோம் சில பேர். அப்போ அது வந்து கல்வி திறன். கல்வி திறன் என்று சொல்லும் பொழுது அது ஞானம் அல்ல. அது புக்கில் படித்ததோ அல்லது ஸ்கூலுக்கு போய் பள்ளிக்கு போய் இதெல்லாம் கேட்டது, மற்றவங்கள்ட்ட கேட்டிருக்கிறோம். அந்த கல்வியும் ஞானமும் வேற. நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் விஸ்டம். இது வித்தியாசம். ஞானம் பெற வேண்டும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு. சில பேருக்கு இவ்வளோ இருக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் கூட இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப இருக்கலாம், சில பேருக்கு ஒரு ஞானமே இல்லாமல் இருக்கலாம். அது வந்து சில பேருக்கு வந்து 5 வயசுல ஞானம் இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு 50 வயசுல இன்னும் ஞானம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ இந்த ஞானம் எப்படி வருதுன்னா, நம்மளுக்கு வர வேண்டும் என்றால், உங்களுக்கு ஞானம் பெற வேண்டும் என்றால், 5 குறிப்புகள் சொல்கிறேன். 5 குறிப்புகள் கவனத்தில் கொண்டாங்க. முதலாவது, சோதனைக்கு ஆளாகாமல் பார்த்துக்குங்க. பல சோதனைகள் ஒவ்வொரு நாளும் நம்ம சோதனைக்கு நம்ம வந்து ஆளாகி கொண்டிருக்கின்றோம், அடிமையாக போகிக்கொண்டிருக்கின்றோம், அடிமையாக ஆகிவிடுறோம். அதாவது சோதனைக்கு அடிமையாக நான் ஆகினேனா நான் பாவத்தில் சுலபமாக விழுந்துடுவேன். எப்போ நான் பாவத்தில் இருக்கிறேனோ ஞானம் பிறக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ நான் பாவத்தில் இருக்கிறேனோ ஞானம் பிறக்கவே பிறக்காது. ஏனென்றால் நான் பாவத்திலேயே வாழ்ந்திருக்கிறேன், எங்கே ஞானத்தை தேடுறது? படிச்சிருக்கலாம், பெரிய பட்டதாரியாக இருக்கலாம், ஆனால் அந்த பட்டதாரி கூட ஞானம் ஒருபோதும் இருக்காமல் இருக்கலாம். ஏனால் நம்ம எல்லாமே படிச்சிருந்தோம், பாவத்தில் விழுந்துக்கிட்டு இருக்கிறோமே, எங்கே ஞானம் வரும்? ஸோ முதலாவது அது கவனிங்க. அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முயற்சி செய்கிறோமோ
பாவத்தில் விழாம இருக்கிறதுக்கு எவ்வளோ நம்ம முயற்சி செய்கிறோமோ அவளுக்கு அவ்வளோ இறைவன் எனக்கு உதவி செய்வார் நான் ஞானம் பெறுறதுக்கு. முதலாவது அப்போ நீங்கள் உங்களே கேட்டுக்குங்க, எவ்வளோ நான் வந்து முயற்சி செய்கின்றேன் பாவத்தில் விழுவாமல் இருக்கிறதுக்கு. ஒவ்வொரு நாளும் சுலபமாக பாவத்தில் விழுந்தேன் என்றால் எனக்கு ஞானம் குறைவு அல்லது ஞானம் அளவே இல்லை. இரண்டாவது வசகத்தில் தண்ணி குடிக்கிறது, ஃபாதர் தண்ணி குடிச்சிட்டே ஆகணும் ஃபாதர், எப்பொழுதும் இல்லைன்னா செத்துருவோம். அந்த தண்ணி இல்லை, இன்னொரு தண்ணி, அதாவது மதுபானம். மதுவை குடிக்கிறத நிறுத்தணும். அதாவது குறிப்பி இந்த காலத்தில் பெண்களும் அடிக்கிறாங்க. மதுவை குடிக்கிறத நிறுத்தணும். மதுவை குடித்தோம் என்றால் முதல்ல வந்து இந்த உடலை பாதிக்கும், இந்த உறுப்புகளை கூட பாதிக்கும். ஒவ்வொரு நாளும் குடித்தா நிச்சயமாக எல்லோரும் ஒவ்வொரு நாளும் குடிக்க மாட்டோம், அந்த மூளையை பாதிக்கும். முதலாவது வந்து என்னுடைய அந்த சிந்திக்கும் ஆற்றலை குறைச்சி விடும். சிந்திக்கும் ஆற்றலும் ஞானமும் வித்தியாசம். த பவர் ஆஃப் திங்கிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் விஸ்டம். அப்போ சிந்திக்கும் ஆற்றலை குறைச்சி விடும். அப்போ இரண்டாவது, சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப டயர்டு ஃபாதர், நான் லாரி ஓட்டுறேன் அப்படியே வந்துட்டோன்னு ஒன்று போட்டால் தான் அப்படி தம்பாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆவியில வாழ், ஆவியில ஆவியை ஆட்கொள்ளு. ஆவியை ஆட்கொள்ளும் பொழுது எந்த சுவர்க்கும் நீ அடிமையாக மாட்ட, சுவர்ந்து போக மாட்ட, நீ தெம்போடு இருப்ப, நீ உற்சாகத்தோடு இருப்ப, நீ விவேகத்தோடு இருப்ப. இந்த தண்ணியை பற்றி பேசும் பொழுது இந்த தண்ணி அந்த தண்ணி ஒரு நாள் இந்த நினைவுக்கு வருது. ஒருத்தர் வந்து ஒரு பாரில் ஒரு பாருக்கு போயிருக்கிறார். அந்த பார் உள்ளுக்கு பாருக்கு போனால் எப்பொழுதுமே இருட்டதானே இருக்கும், கொஞ்சம் மங்களாக இருக்கும், கொஞ்சம் லைட்டில் ரொம்ப டிம்மாக இருக்கும். போயிட்டு ஒரு ஆரம்பிச்சிட்டார் குடிக்கிறதுக்கு. குடிச்சிக்கிட்டல இருக்கும் பொழுது இன்னொருத்தர் கொஞ்சம் நேரம் சென்று உள்ளுக்கு வராரு. அப்போ அவர் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்துருக்கிறார், ரொம்ப நெருக்கமாக இல்லை. அப்போ இருட்டாக இருக்குது, ஒருத்தர் தெரிய மூஞ்சுக்கு முகத்தை தெரியாது. அப்போது உட்காந்துக்கிட்டு இருந்தோன்னு அப்படியே ஒருத்தர் ஹலோ ஹவ் ஆர் யூ, ஒன்று ரெண்டு போன் போட்டுட்டோம் அப்படியே வார்த்தையெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அப்படியே ஜாலியாக ஹவ் ஆர் யூ, ஓ ஐ ஆம் ஃபைன். அப்போ தான் இங்கிலீஷ்லாம் வரும், தமிழ் கூட மறந்துடுவாங்க, இங்கிலீஷ் தான். வெரி குட் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கல. ஸோ ஒருத்தர் கேட்குறாரு இன்னொருத்த, வேர் ஆர் யூ ஃப்ரோம், ஓ ஐ ஆம் ஜலான் சானாத்தோங். சானாத்தோங் வந்து ஸ்பிரிக்ஃபீல்ட்ஸில் ஒரு ஜலான் இருக்குது, எங்கள் மாமா அங்கே இருந்தார். அந்த வந்து அந்த 100 கோட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அப்போல்லாம் உடைச்சிட்டாங்க. அன்றைக்கி தான் போனேன் பிரிக்கில்ஸ் பக்கம், தண்ணி அடிக்க போல விரும்ப சாப்பிட போனேன். ஸோ அப்போது சானாத்தோங், ஆமாவா, எப்படிலா, உன் வீடு நம்பரு, என்னோட வீடு வந்து 34, என்னுடைய 34 லைட்டை திறந்து பார்த்தா அப்பனும் மகனும், அதுக்கு முன்னே அப்பனும் மகனும் அப்படியே கட்டி பிடிச்சி அது லைட்டு வர்றதுக்கு முன்னே தண்ணி அடிச்சிட்டா என்ன நாத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, அது கட்டி பிடிச்சிக்கும், ஆணும் ஆணும் முத்தம் கொடுத்துக்கும், அது ஒன்றும் தெரியாது, எல்லாமே அப்படியே ஜாலி, அப்படி நடக்கிறதுன்னு தெரியாது, எல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் மது குடித்தா அது ஒரு ஸ்டைலாக போயிடும். அதனால் கவனமாக இருங்க, மது குடிச்சு கூட ஆக்சிடென்ட்ல போயிடுறாங்களே, உயிரை கூட இழந்துடுறாங்க. அப்போ ஞானத்தை இழந்துடாதீங்க. அப்போ குடிக்கிறவங்க நிறைய குடிக்கிறவங்க குறைச்சிக்குங்க, கொஞ்சம் குடிக்கிறவங்க நிப்பாட்டிடுங்க. நானும் ஒரு காலத்தில் குடிச்சேங்க, ஆனால் அது வந்து குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்காது. ஞானம் பிறக்கணும்ல, ஞானம் பிறந்துட்டா நம்ம எல்லாம் தெளிவாக ஆயிடுவோம். அப்போ அதெல்லாம் வேண்டாம். குடிக்கிறவங்க குறிப்பாக நம்ம இந்தியர்கள், இந்தியாவில் போயிருக்கிறாங்க, பல தடவை போயிருக்கிறாங்க இந்தியாவுக்கு. அங்கே டாஸ்மாக்னு சொல்லுவாங்களே அந்த இது, அந்த இடம் அப்படியே க்யூவில் நிற்பாங்க நம்ம மக்கள். அது என்ன 2-3 மணி நேரம் அப்படியே நிற்கும், சிலது போய் பேக் போட்டுட்டு வந்து நிற்கும், இன்னொரு ரவுண்டில் நிற்கும், அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டு இருக்குங்க. என்ன செய்கிறது நம்ம மக்களை? அதனால் அன்பார்ந்தவர்களே, ஞானம் பிறக்க வேண்டும் என்றால் இரண்டாவது வாசகத்தை நான் சொல்லல, இரண்டாவது வாசகத்தில் சொல்லியிருக்கிறது, மதுவை நிப்பாட்டுங்க, ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுங்க, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியில் வாழுங்க என்று இரண்டாவது கருத்து, ரெண்டாவது குறிப்பு. மூன்றாவது குறிப்பு, மூன்றாவது வாசத்துலேயும் ரெண்டாவது வாசத்துலேயும் சொல்லப்படுகிறது,
நீங்கள் ஒரு சமுதாயமா வந்து அவருடைய பானத்தை சாப்பிடுங்கள், இயேசுவோட உடலையும் இயேசுவோட ரத்தமும். போன வரமும் இந்த கதை தான், அந்த கதை தான். அப்போ நம்ம வீட்டிலேயே உட்காந்து அப்பா அம்மா பிள்ளைங்களோட எத்தனை பேர் சாப்பிட்றோம்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது முயற்சி பண்ணுவோம். மற்ற நாள்லாம் வந்து நிறையா பேர் இப்போ வேலை செய்கிறோம், கணவனும் வேலை செய்கிறாரு, மனைவியும் வேலை செய்கிறாங்க, பிள்ளைங்களும் வேலை செய்கிறாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது முயற்சி பண்ணுங்க. நான் வளரும் காலத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சில சமயத்தில் சனிக்கிழமையும் நான் குடும்பமாக சாப்பிடுவோம். நிச்சயம் மத்தியானமும் ராத்திரியும் குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவோம். ஏன்னா அந்த உட்காந்து சாப்பிடும் போது அந்த நேரத்தில் உரையாடல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பு குடும்பத்தில். அப்போ அம்மா அப்பா பிள்ளைங்களாம் உட்காந்து சாப்பிடும் பொழுது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்போ தான் சந்தர்ப்பம் கிடைக்கும் பேசுகிறதுக்கு. அப்போது அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட அந்த பானம் அந்த அதே போல் அது வந்து குடும்பமாக சேர்ந்து சாப்பிடும் பொழுது உட்காந்து சேர்க்கும் பொழுது அதில் சில அதிர்வுகள் இருக்குது. ஏன்னா எல்லாம் அன்போடு இருக்கிறோம், அன்போடு ஒரு குடும்பமாக இருக்கிறோம். அதில் வேற்றுமைகள் இருக்கும் நிச்சயமாக, ஆனால் பரவாயில்ல. இப்போ நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, அதே போலத்தான் ஒரே குடும்பமாக அந்த இறைவனை பங்கு கொள்ள வந்திருக்கின்றோம். அப்போ நம்மளுடைய வேற்றுமைகள், நம்முடைய வித்தியாசங்கள், நம்மளுடைய சில போக்குகள் எல்லாம் தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டு ஒரே குடும்பமாக அன்பாக இயேசுவை பெற்றுக்கொள்ள வருவோம். அப்போ அந்த அதிர்வுகளை இருக்கும் பொழுது இந்த சமுதாயம் மாறும், இந்த திரு அவை மாறும். அப்போ இயேசு சொல்றார், என்னுடைய பானம், என்னுடைய ரத்தம், என்னுடைய சதை, என்னுடைய உடலை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது நீ நித்திய வாழ்வு பெறுவாய். அந்த நித்திய வாழ்வு என்னவென்றால், இப்போ மட்டுமல்ல அப்புறமாக அந்த நித்திய வாழ்வை உணர்றதுக்குள்ள இப்பவே அந்த நித்திய வாழ்வு என்றால் என்ன? இப்போ நான் ஒருத்தரை பார்த்து சிரிக்கும் பொழுது நித்திய வாழ்வு பெறுகின்றோம். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லும் பொழுது, விசாரிக்கும் பொழுது நித்திய வாழ்வை பெறுகின்றோம். நம்ம என்ன காத்திருக்க போகிறோமா? கடைசி செத்து போனால் தான் நான் நித்திய வாழ்வு பெற போகின்றேன், சந்தோஷம் பெற போகின்றேன். அப்புறம் இங்கே வந்து உலகத்தில் நரகம் மாதிரி வாழ போகிறோமா? இந்த உலகத்திலேயே சந்தோஷமாக வாழ கற்றுக்குவோம், இந்த உலகத்திலேயே சந்தோஷமாக வாழ கற்றுக்குவோம். அப்போ அன்பார்ந்தவர்களை, மூன்றாவது குறிப்பு, நம்மளுடைய பந்தியில் அமரும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த பந்தியில் குடும்பத்திலையும் சரி இந்த திரு அவையிலும் சரி சந்தோஷமாக வேற்றுமைகளாம் தூக்கி போட்டுட்டு பங்கெடுப்போம். தூய்மையாக முயற்சி செய்ய ஆசைப்படுவோம். ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து பெற்றுக்கொள்வோம். மூன்றாவது குறிப்பு, இல்லாவிட்டால் ஒவ்வொரு திருப்பலியும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அப்போ திருப்பலிக்கு வரும்பொழுது எத்தகைய தயாரிப்போடு நீங்கள் வருகிறீர்கள், எத்தகைய தயாரிப்போடு வருகிறீர்கள்? ஆனால் வந்து ஆண்டவர் சொல்லிட்டார், அவரோட ரத்தத்தை அவரோட தண்ணியை அவரோட ரத்தத்தை குடிக்கணும், அவரோட சதையை சாப்பிடணும்னு நான் சாப்பிட்டுட்டேன். தயாரிப்பு இல்லாமல் வந்தால் ஒன்றுமே நடக்காது, ஞானம் பிறக்காது. இதுலேயும் ஞானம் பிறக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஞானம் பிறக்காவிட்டால் எனக்கு என்ன அர்த்தம்? மூன்றாவது குறிப்பு. நான்காவது குறிப்பு, இன்னொரு கதை சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு பையன், அவன் வந்து காட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறான். நடந்து போகையில் திடீரென்று ஒரு புளியை பார்த்துட்டான். புளியை இவனை பார்த்துருச்சு. புளி இவனை பார்த்தா சும்மா விடுமா? உடனே இவனை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஓடுறான், ஓடுறான், புரண்டு புரண்டு ஓட்டுக்கிட்டு இருக்கிறான். ஓடையில் ஒரு பாறைக்கல் பக்கத்தில் வந்து ஒரு பாதாளம், அதை தடுக்கி அந்த பாறைக்கல்லை மேலே போய் அந்த பாதாளத்தில் உழுகுறான். உழுகையில் அங்கே ஒரு கொடியை பிடிச்சிட்டான். ஒரு கொடி, பெரிய கொடி தொங்குது, அதை பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. மேலே வந்து புலி, கீழே பாதாளம், என்ன செய்யறது? பிடிச்சிக்கிட்டு இருக்கல, ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் சின்ன பையன், பிடிக்க பிடிச்சி. அப்போ அந்த நேரத்தில் அந்த கொடியில் வந்து ஸ்ட்ராபெரிஸ், தமிழில் ஸ்ட்ராபெரிஸ் என்னன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியல. ஸ்ட்ராபெரி எல்லாத்துக்கும் தெரியும்ல, கேமலன்ஸ் போய் நிறையா வாங்கிட்டு சாப்பிட்ருவோம் நம்ம ஸ்ட்ராபெரிஸ். அப்போ அந்த ஸ்ட்ராபெரிஸ் அங்கே தொங்குது. உடனே இவன் என்ன செய்கிறானா, புலி மேலே, அதுக்கு பயம், புலி அங்கே கீழே விழுந்துட்டானா என்ன? அந்த நேரத்தில் ஒரு கையை அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு அந்த சோப்பு சோப்பாக அழகாக தொங்குது, அந்த ஸ்ட்ராபெரியை பிடுங்கி வாயில் போட்டு சாப்பிட்றான். தித்திக்குது ஸ்ட்ராபெரி. இது என்ன அர்த்தம் என்றால், நீ உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் கீழே விழுந்துருவ, மேலே புளி இருக்குது, ஆனால் ஸ்ட்ராபெரி அவன் கண்ணை பறிக்குது. அதை ருசிக்கிறோம், அவர் அதை வந்து டேஸ்ட் பண்ணணும்னு அவனுக்கு ஆசை. உடனே என்ன செய்கிறான், அதை பிடுங்கி சாப்பிட்றான். அந்த நேரத்தில் இவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு, அந்த புளியை மறந்துட்டான், கீழே உள்ளதையும் மறந்துட்டான். இது என்ன இந்த கதையை சொல்ல வரனா, அப்புறம் என்ன நடக்க போகிறது கவலைப்படாதீங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கவலைப்படாதீங்க, நேற்று என்ன நடந்துச்சுன்னு கவலைப்படாதீங்க, நிகழ்காலத்தில் வாழுங்கள்.
ரைட் நவ், இப்பொழுது அந்த ஸ்ட்ராபெரி எனக்கு இனிப்பு தித்திக்குது, எனக்கு நான் என்ஜாய், ஐ வாண்ட் டு என்ஜாய் த ஸ்ட்ராபெரி நவ். டோன்ட் வரி அபவுட் த டைகர், டோன்ட் வரி அபவுட் த வேலி, டோன்ட் வரி அபவுட் யெஸ்டர்டே, டோன்ட் வரி அபவுட் டுமாரோ. லிவ் இன் த ப்ரெசன்ட் ரைட் நவ், இப்பொழுது. சில பேர் சொல்லுவாங்களே, நான் வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு ஐ லவ் யூன்னு சொல்ல அவங்க பிறந்த நாள் வரட்டும், பிறந்த நாள் வரைக்கும் அம்மா உயிரோடு இருப்பாங்களா? நிச்சயமாவா? காத்திருக்காதீங்க, எதையும் சொல்றதுக்கு அந்த நாளுக்காக காத்திருக்காதீங்க. ரைட் நவ் என்ஜாய் திஸ் மோமெண்ட். திஸ் மோமெண்ட் இஸ் த பெஸ்ட் மோமெண்ட் உங்க வாழ்க்கையில. இந்த நேரத்தை பற்றி ஒரு நேரம் கிடைக்கவே கிடைக்காது உங்க வாழ்க்கையில. அப்போ கடந்த காலத்தை பத்தி யோசிக்கிட்டு ஐயோ அது அப்படி நடந்துருச்சு, அப்படி தப்பு செஞ்சிட்டேன், இப்படி செஞ்சிட்டேன், வேணாம், மறந்துருங்க. நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு உங்களுக்கு தெரியாது, நம்ம உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. ஆனா இப்பொழுது இந்த நேரத்துல இந்த வினாடி இந்த நொடி நான் சந்தோஷமா இருக்க கத்துக்கணும், அதுல ஞானம் பிறக்கும். ரொம்ப கவலையில இருந்தீங்களா, ரொம்ப எதிர்காலத்தை பார்த்து கொண்டு இருந்தீங்களா, யூ வில் நாட் என்ஜாய் த பிரசன்ட் மோமெண்ட். அப்போ அன்பார்ந்தவர்களை ஞானம் பிறக்க வேண்டும் என்றால் நிகழ்காலத்தில் இருங்க, பி இன் த பிரசன்ட், இந்த நேரத்தில் இருக்கணும் ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர் வந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாளைக்கு என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படிலா நான் கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ண மாட்டேனோ, அப்படியே கல்யாணம் பண்ணாட்டா என்ன ஆகும்? சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நீ கல்யாணம் எப்படிலா இப்படியே இருக்கிற, கல்யாணம் பண்ணிரு, கல்யாணம் பண்ணான்னு உன்னை யாரு பார்த்துக்குவா? கடவுள் உன்னை படைச்சாரா இல்லையா? படைச்ச கடவுளுக்கு தெரியும் உன்னை எப்படி பார்த்துக்கிறதுனு. அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் நீ கடவுளோடு வாழல. கவலை இருக்க வேணாம், கவலை இருக்கலாம், அந்த கவலைக்கு வந்து பக்குவமாக கவலைப்படுறோம். எப்படி அதை பக்குவமாக கவர்றது, பக்குவமாக இல்லாமல் கவலைப்படுறது? நான் நம்பிக்கையில் இருந்தோம் என்றால் அந்த கவலைக்கு அர்த்தமுள்ள பதில் கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி டூ மச் அபவுட் த பாஸ்ட், டோன்ட் வரி அபவுட் த ஃபியூச்சர், லிவ் இன் த ப்ரெசன்ட். இப்போ எல்லாரும் இங்கே வந்து சொற்பொழிவு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த மறைவுரையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் வெளியில் எதையும் கதை பேசிக்கிட்டு அங்கே ரெண்டு அண்ணன் நடக்குது, காடியை பூட்டிட்டேன்னா பூட்டலையா, அதுக்கு முது அதுக்கப்புறம் சாப்பாடு என்ன சாப்பிட்லாம், பஷார அங்கே அந்த கடையில் முடிச்சிருவானா முடிக்க மாட்டோம், அது முடிச்சிருச்சுன்னா என்ன ஆச்சு, இந்த சாமியார் இன்னும் இழுத்துட்டு இருக்குது இவ்வளோ நேரம் கதை முடிச்சிடும் இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா? இங்கே நான் சொல்கிறத நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. முதல் ரைட் நவ் லிசன் டு வாட் ஐ எம் சேயிங், டோன்ட் லெட் யுவர் மைண்ட் வண்டர் ஹியர் அண்ட் யூ வில் மிஸ் த பாயிண்ட். அதுவும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க என்னெல்லாம் நடக்குது எப்படி, எவ்வளோ பேர் நம்ம சிந்தனைலாம் இந்த மண்டையில் தான் இருக்குது பிரச்சனை, இங்கே 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 இருக்குது. இதை காலி பண்ணுங்க, சூப்பராக இருப்போம், சூப்பராக இருப்போம். இறுதியாக கடைசி லாஸ்ட் பாயிண்ட், அஞ்சாவது பாயிண்ட், பழமொழி 4:7 Proverbs chapter 4 verse 7 பழமொழி 4:7 படிங்க. சாலமன் பாப்பாயா இல்லை, சாலமன் அந்த பைபிளில் உள்ள சாலமன் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. சாலமன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு கனவு வருது. தாவிதோட மகன் சாலமன் கனவு வருது. அந்த கனவுல கடவுள் கேட்கிறாரு, சாலமன் உனக்கு என்ன வேணும், நான் இந்த உலகத்தில் உள்ள அரசெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், அது வேணுமா எடுத்துக்கோ, இந்த உலகத்தில் உள்ள பணம் எல்லாம் ஆல் த ரிச்சஸ் இந்த வேர்ல்ட் உனக்கு வேணுமா எடுத்துக்கோ, என்ன இன்பங்கள் வேணும் மாதிரிகள் வேணுமா எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு கேட்டாரு. உடனே சாலமன் கனவுல சொன்னாரு, அது நிஜமாகவே ஆகிவிட்டது, எனக்கு ஞானம் கொடுத்தால் போதும் என்று. சாலமன் கேட்டார், எனக்கு ஞானம் உண்டித்தான் வேண்டும் ஐயான்னு கேட்டார். அன்பார்ந்தவர்களே, அந்த ஆசைக்கு வாங்க. அதாவது தேடுதலுக்கு போங்க, மற்றவங்க பின் தொடராதீர்கள். Don't be a follower, be a seeker. தேடுதல் என்றால் நான் கேட்கும் காரணம் தேடுதல் வந்து ஞானத்துக்காக தேடுங்கள். எப்படி ஃபாதர் ஞானம் பாருங்க, நான் நேற்று பார்த்தேன்ல ஒருத்தரை பார்த்தேன் தெரியுமா,
அவர் வந்து 7 அடி உயரம், ஒரே ஒரு கண்ணு. நான் உங்கள்ட்ட சொல்றேன், அப்படியா? ஆ, இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம், 7 அடி ஒரு கண்ணு. ஆ, இருக்கலாம் இருக்கலாம். நேத்து அந்த பிண்டை வந்து அடிக்கடி இந்த கடையில் பார்த்துக்கிட்டு இருக்கிற, அந்த கடையிலே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது அந்த ஆள்கிட்ட. அந்த ஆள் கூட இப்போ காணும் அந்த பிள்ளைகளா? ஒருவேளை அந்த ஆள் ஒரு ஆள் கூட ஓடிடுச்சோ? அப்படியா? ஆ, இருக்கலாம் 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 இருக்கலாம். ஃபாதரு பூசை வைக்கும் பொழுது மயக்கம் போட்டு விழுந்துட்டார்களா? அவருக்கு நினைக்கிறேன் ஹைப்போன்னு நினைக்கிறேன், ஹைப்போ, அதனால தான் விழுந்துட்டாரு. ஆ, இருக்கலாம் இருக்கலாம். இன்ன மாதிரியே பல பேர் பல மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆ, இருக்கலாம் இருக்கலாம். ஆமாம், இருக்கலாம் இருக்கலாம். ஏனென்றால் நம்ம மற்றவங்களை பின்தொடர்கின்றோம். மற்றவங்களை பின்தொடராதீர்கள். நீங்கள் ஞானம் பெற வேண்டும் என்றால் தேடுங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு தேடும் பொழுது அவர் உங்களுக்கு வந்து அறிவை மட்டும் ஊட்ட மாட்டார், உங்களுக்கு தெளிவையும் கொடுப்பார், உங்களுக்கு புரிந்து கொள்ற உணர்வையும் கொடுப்பார், He will not only give you knowledge, he will give you wisdom. Wisdom means understanding. அப்ப புரிந்து கொள்ற உணர்வையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்ப பின்தொடர்றதோட, மற்றவங்களை பின்தொடர்றதோட நீங்கள் தேடுங்கள், தேடுதலுக்கு ஈடுபடுங்கள், தேடுதலில் ஈடுபடுங்கள். ஸோ என்ன அர்த்தம் என்றால், டோன்ட் பி அ ஃபாலோவர் ஆஃப் பீப்பிள், பி அ சீக்கர் ஆஃப் விஸ்டம். 5 பாயிண்ட் கொடுத்தேன், தெரியும் நினைவு இருக்குங்களா? என்ன ஃபாதர் இதெல்லாம் எங்கே நினைவு வைக்கிறது, ஒன்றே மறந்துடுறேன் ஃபாதர். சரி, இன்னொரு தடவை உணர்த்துறேன், முடியா டக்கு டக்குன்னு சொல்கிறேன். அதில் 5ல் 1-2 கடைப்பிடிச்சாலே ஹல்லேலூயா, ஆமீன், ஷுக்ரல்ல, அல்ஹம்துலில்லா. முதலாவது என்னது? சோதனைக்கு ஆளாகாதீர்கள். இரண்டாவது, குடி பழக்கத்தை விட்டு விடுங்கள், அப்படியே குடியை பார்த்தாலும் முன்னுக்கு ஓடி போங்க. மூன்றாவது, பந்தியில் அமருங்கள், வீட்டிலையும் சரி ஆலயத்திலையும் சரி சந்தோஷம் மகிழ்ச்சியாக ஈடுபடுங்கள், அந்த அதிர்வுகள் உங்களை வந்து சேரும், ஞானம் அதுலேருந்து பிறக்கும். நான்காவது, கடந்த காலத்தை மறந்துருங்கள், எதிர்காலத்தை மறந்துருங்கள். இதழ் காலத்தில், இப்போ உள்ள நேரத்தில், இன்னைக்கு இந்த நேரம், அதில் உங்களுடைய உறுதியாக உங்களை நினைவை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அதில் சந்தோஷம் பெறுங்கள். இறுதியாக பழமொழி 4:7 நீங்கள் ஞானத்தை கேளுங்கள், சோலமன் போல அதில் வாழுங்கள். இது போதும். இந்த 5ல் வந்து எல்லாத்தையும் மறந்தாலும் பரவாயில்ல, அந்த 5வது மறக்காதீங்க. சோலமன் என்ன கேட்டார்? ஞானம் கேட்டார். இந்த திருப்பலியில் அந்த ஞானத்தை கேட்போம். அன்பார்ந்தவர்களே, இது ரொம்ப ரொம்ப அவசியம். இதன் வழியாகத்தான் நம்மளோட வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். இதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியாக சந்தோஷம் இருப்போம், அவரோட அன்பில் வாழ்வோம். ஆமேன். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஓகே, வெரி குட். நல்லா விழிப்பாக இருக்கிறீர்கள். இதுக்கு அப்புறம் தோசை இருக்குதா இட்லி இருக்கான்னு தெரியல, இருக்கும் நிச்சயமாக, அதுக்குள்ளே பூசை முடிச்சிருவோம். ஓகேங்களா? வெரி குட்.